ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.1 ப்ராப்ளம் நம்பர் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குமா, இல்லை இந்த சிஸ்டத்துக்கு வந்து சொல்யூஷனே இருக்காத நோ சொல்யூஷனா, இல்லை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 1, செகண்டை வந்து ஈக்குவேஷன் 2, தேர்டை வந்து ஈக்குவேஷன் 3 சொல்லி நான் எழுதிக்க போகிறேன். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1 and 2 நான் வாட்ச் பண்ணுறேன். இதில் ஏதாவது எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 and 2 ஒய் வந்து இதுலேயும் என்ன சேம் நம்பர் தான் இருக்குது, இதுலேயும் நியூமரிக் வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குது. இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யை எலிமினேட் பண்ணுறதுக்காக ரெண்டையும் அடுத்தடுத்து எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இந்த 2 வந்து இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணாலே போதும், இது வந்து ஒய் வந்து எலிமினேட் ஆயிரும். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த ஒய் டைம் கேன்சல் ஆயிரும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 1x, இங்கே வந்து -3x. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விலக்காரன் வந்து 2x இருப்பான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 யூஜிட் -1 யூஜிட் +5 யூஜிட். அப்போ இந்தியாக்காரன் வந்து 4 இருப்பான். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 6, இங்கே -12. அப்போ பேலன்ஸ் யார் இருப்பா? -6. ஓகேவா? இதே மாதிரி இப்போ இந்த கிடச்ச ஈக்குவேஷன் வந்து என்னது, ஒய் இல்லாமல் வெறும் எக்ஸ் அண்ட் யூஜிட்டை வச்சு வரக்கூடிய ஈக்குவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒய் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3 என்ன தெரிஞ்சுக்கிறேன், x-2z=3. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒய் இல்லாத ஒரு டேம் தான், ஒய் இல்லாத ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போது இதை எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷன் 3 நம்ம ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லையா, இந்த 4 அந்த ஈக்குவேஷன் 4 வேல்யூவில், அதாவது வந்து ஈக்குவேஷன் 4 வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் 3 லைட்டாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த -2 யூஜிட் இருக்கு இல்லையா, அந்த -2 யூஜிட்டை அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ என்ன மாறும், ஈக்குவேஷன் 3 வந்து +2 யூஜிட், அதாவது 3+2 யூஜிட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூவை நான் எடுத்துகிட்டு போய் எதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன், இங்கே கண்டுபிடிச்ச 3+2 யூஜிட் அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன பண்ணணும், -2 வச்சு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 4 யூஜிட் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த -6 அப்படியே கீழே இறக்கிறேன். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 யூஜிட் +4 யூஜிட் -4 யூஜிட் என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே -6 இருக்குது, இங்கேயும் -6 தான் இருக்குது. ஒருவேளை இங்கிட்டு இருக்க -6 இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், +6 மாறும். அப்போ இந்தியாக்காரன் 6 பேர், வெள்ளக்காரன் 6 பேர், 2 கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இந்த பக்கம் இங்கிட்டு இருக்க 0 6 எடுத்ததுனால இந்த பக்கம் என்ன தான் இருக்கும், 0 இருக்கும். அப்போ 0=0 கிடச்சிருச்சு. நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம அந்த கான்செப்ட் பார்க்குறப்ப பார்த்தோம், சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் வந்து 0=0 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், அந்த சிஸ்டத்துக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த சிஸ்டத்துக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுக்காம ஈக்குவேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈக்குவேஷன் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு 2 நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணுறதுனா என்னன்னா, இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறா, 3 வச்சு இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -3x. இங்கே வந்து 3 ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம், +3 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இந்த 1 ஈக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுருக்கேன், அடுத்த ஸ்டெப் கிடச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் இந்த xyz வந்து 1 கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகும், -3x கிட்ட வரப்போ என்ன ஆகும், +3x மாறிடும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க 2y அப்படியே வந்துடும், இங்கே z வந்து அப்படியே வந்துடும். அங்கிட்டு இருக்க அப்போ பேலன்ஸ் யார் இருக்கும், இங்கிட்டு 3 மட்டும் இருக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் 1 சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, -x+3y -z=4 சொல்லி. இந்த ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே இதை வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கதா ஈக்குவேஷன் 2 சொல்லி தனியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையா, இதை வந்து நான் 3 சொல்லி வச்சுக்கிறேன். அந்த 3 ஈக்குவேஷனை லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்ன பாரு மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் by 2 இருக்கா, ஈக்குவல் டு கங்கிட்டு டினாமினேட்டரில் by 2 இருக்கா. அந்த by 2 போகணுன்னா என்ன பண்ணணும், ஓவராலாக எல்லாத்தையும் நான் 2 மல்டிப்ளை பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 மல்டிப்ளை பண்ணினா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த by 2 வந்து கேன்சல் ஆயிருமா, அதுதான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஓவராலாக 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், 3x 6x ஆகும். இங்கே வந்து 4y ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2z ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 வந்து இந்த -1 பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இது வந்து கட்டாயிரும். அதாவது என்ன கட்டாயிரும்னா, இங்கே இருக்க மேலே இருக்க 2 கீழே இருக்க 2 கட்டாயிரும். அவ்வளோதான். அந்த மாதிரி கன்வெர்ட்டான ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடச்ச இந்த 6x+4y+2z=- இந்த -1 அப்படிங்கிறது. ஓகேவா? அதான் வந்து ஈக்குவேஷன் 3 வச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்,
இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இஜெட்டோட வேல்யூஸ் வந்து நம்பர் வந்து சேமாக இருக்குது, நியூமரிக் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இஜெட்டை வந்து நான் ஆட் பண்ணாலே போதும், இங்கே ப்ளஸ் இஜெட்டுக்கு மைனஸ் இஜெட் இருக்கிறதுனால இஜெட் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டூ ஈக்வேஷன்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணுறப்போ என்னாகும் பாருங்கள், ஃபஸ்ட் என்னாகும், இந்த த்ரீ எக்ஸு இங்கே மைனஸ் ஒரு எக்ஸு. அப்போ யார் இருப்பாள், இந்தியாக்காரன் ரெண்டு பேர் இருப்பான் பேலன்ஸு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒய் இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணுறப்போ ஃபைவ் ஒய் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இஜெட் இஜெட் கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர், வெள்ளக்காரன் வந்து ஃபோர் இருக்கான், இந்தியாக்காரன் த்ரீ இருக்கான். அப்போ பேலன்ஸ் யார் இருப்பா, வெள்ளக்காரன் இருப்பான். எவ்வளோ இருக்கான், ஒன்று இருக்கான். ஓகேவா, இதே மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபோரை கொண்டு வரோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதில் என்ன இருக்குது, இஜெட் எலிமினேட் ஆகி எக்ஸ் அண்ட் ஒயில் ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிட்டா போதும், நான் வந்து அது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணி எக்ஸ் வேல்யூவோ இல்லை ஒய் வேல்யூவோ கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்ததை கொண்டு வரக்காக என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் டூவை ஓவரால் டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் டூ எக்ஸ் ஆயிரும் இந்த பிளேஸில். ஓகேவா, அந்த மைனஸ் டூ எக்ஸ், அந்த மைனஸ் டூ எக்ஸ், இது என்ன ஆகும், இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி சிக்ஸ் ஒய் ஆகும். இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் டூ ஜெட் ஆகும். அப்போ வந்து ஈக்குவேஷன் டூவை ஓவராலாக டூவால் மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. ஓகேவா, இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் த்ரீயை நான் அப்படியே கீழே காப்பி பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் த்ரீ என்ன இருக்குது எனக்கு, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அப்படியே கீழே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேருந்து எதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இஜெட் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். என்னென்னா நியூமரிக் வேல்யூ சேமாக இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து இஜெட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எங்கே இஜெட்டை தான் எலிமினேட் பண்ணணும், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் தான் எலிமினேட் பண்ணியிருக்கோம். இஜெட் எலிமினேட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். இங்கேயும் எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சாதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக என்ன பண்ணுறேன், இஜெட் எலிமினேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணாலே போதும், நியூமரிக் வேல்யூ சேமாக இருக்குது, சைன் வந்து வேறு 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 வேறையாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாலே போதும். அப்போ பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவேஷன் ப்ளஸ் பண்ணுறப்போ இஜெட் வேல்யூ வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணுறப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சேர்ந்துக்குவான், டென் ஒயின் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விலக்காரன் கம்மியாக இருக்கான், இந்தியாக்காரன் வந்து மேக்ஸிமமாக இருக்கான். வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருப்பா, சண்டை போட்டால் ஃபோர் எக்ஸ் இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் எயிட்டு மைனஸ் ஒன்று, அப்போ ரெண்டு சேர்த்தா மைனஸ் நைன். ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபைவ் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபோரையும் ஈக்குவேஷன் ஃபைவையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூவையும் சால்வ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இந்த டூ அந்த ஈக்குவேஷன் ஃபோர் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் ஃபோரை டூவால் ஓவராலாக மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறேன், அப்படி டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எனக்கு ஃபோர் எக்ஸ் வந்துடும். ஓகேவா, இங்கே இருக்க டூ எக்ஸ் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபோர் எக்ஸ் வந்து, இங்கே ஃபோர் எக்ஸ் இங்கே ஃபோர் எக்ஸ்னா ஃபோர் எக்ஸை ஈஸியாக அலிமெண்ட் பண்ணிடலாம் அந்த பர்பஸ்க்காக பண்ணுறேன். ஓகேவா, அப்படி பண்ணுறப்போ ஓவராலாக டூவால் மல்டிப்ளை பண்ணாகும், இங்கே ஃபோர் எக்ஸ் ஆகும். இங்கே ஃபைவ் டூவால் மல்டிப்ளை பண்ணி டென் எக்ஸ் டென் ஒய் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டூவால் மல்டிப்ளை பண்ணுவோம், டூ மைனஸ் டூன்னு ஆயிரும். ஓகேவா, இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து கீழே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் ஃபைவ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இதுவும் இதுவும் நான் நியூமரிக் வேல்யூ சேமாக தான் இருக்குது, ஃபோர் ஃபோர் தான் இருக்குது, ஆனால் வந்து சைனும் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லி சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம்னா என்னாகும், ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் டென் நோய் இங்கே மைனஸ் டென் நோய் கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் டூ இருக்குது, இங்கே ப்ளஸ் நைன் இருக்குது. அப்போ இந்தியாக்காரர் எத்தனை பேர் இருக்கான், அதிகமாக இருக்கான், நைன் இருக்கான். அப்போ பேலன்ஸ் யார் இருப்பான், இந்தியாக்காரன் இருப்பான். எவ்வளோ இருப்பான், சண்டைக்கு போன ரெண்டு பேர் சண்டைக்கு போனது போக பேலன்ஸ் எவ்வளோ இருப்பான், செவன் இருப்பான். அப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜீரோ, எல்லாமே கேன்சல் ஆகி ஜீரோன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கா, இது பார்க்குறப்பே தெரியுது இந்த மாதிரி ஒன்று பாசிபிளே கிடையாது. அப்போ வந்து விச்சிஸ் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கென்ஸ்ட் சிஸ்டம் காஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா, செகண்ட் ப்ராப்ளம் அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்காம சம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் த்ரீ வந்து ஈக்குவல் டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஒன்று மட்டும் ஈக்குவேஷனாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து நம்ம ஒரு டூ ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க த்ரூ டூ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டூவை எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு டூவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன், பையில் வந்து த்ரீ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த த்ரீயை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், இங்கிட்டு இருக்க ஃபோரை வச்சு இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கிட்டு இருக்க த்ரீயை வச்சு இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இதோட த்ரீ வந்து இந்த ஒய் ஒய் ப்ளஸ் இஜெட்டோட மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், ஃபோர் வந்து இஜெட் ப்ளஸ் எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி ஒன்று கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ இருக்குல்லையா, அந்த த்ரீ வச்சு உள்ள ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட் கிடச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோரை வச்சு இஜெட்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த ஸ்டெப் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வரேன். அப்போ இந்த இஜெட்டையும் இந்த ஃபோர் எக்ஸையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். கொண்டு வந்து என்ன ஆகும், ரைட் சைடில் வந்து ஜீரோன்னு ஆயிரும். இப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு, இங்கிட்டு இங்கிட்டு இருக்க ஃபோர் எக்ஸ் வந்து சரி, நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா எக்ஸுக்கு வந்து மைனஸ் வரும், எக்ஸுக்கு மைனஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணுங்கிறக்காக இந்த ஃபோர் இஜெட் ஃபோர் எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த த்ரீ ஒய்யை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், மைனஸ் த்ரீ ஒய் ஆயிருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ இஜெட்டாக இங்கிட்டு கொண்டு வரேன், என்ன ஆகும், மைனஸ் த்ரீ இஜெட் ஆயிருமா. அப்போது இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, அந்த பக்கம் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் ஜீரோ இருக்கும், அந்த இது ஜீரோ வந்து நம்ம அப்படி ப்ளேஸ் மாற்றி போட்டுக்கலாம்னே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
அப்படி பண்ணுறப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா, இந்த இஜெட் ஃபோர் இஜெட் மைனஸ் த்ரீ இஜெட்டில் ஃபோர் நாலு இந்தியாக்காரன் மூணு இந்தியாக்காரன், அப்போ மூணு வெள்ளக்காரன் போனது போக எவ்வளோ இருக்கான், இந்தியாக்காரன் ஒன்று இருப்பான், அப்போ ஒரு இஜெட்னு ஆயிடுது, மற்ற வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதை வந்து நான் ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் ஒன்று கிடச்சிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டூ எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம ஒன் அண்டு த்ரீயை கூட எடுக்கலாம். இவங்க என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஜெட் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ, அதாவது வந்து இந்த செகண்ட் வேல்யூவையும் இந்த தேர்ட் வேல்யூவையும் எடுத்துக்கிறாங்க. இந்த டூவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த டூ ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூவையும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த த்ரீயை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டூவை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், இதை வச்சு உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு உள்ள ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேம் கிடச்சிரும். எப்பயும் போல தான் எக்ஸ் டேம் வந்து எங்கே மேக்ஸிமம் இருக்குது, இங்கே தான் இருக்குது ப்ளஸ். அப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் மைனஸ் டூ எக்ஸை கொண்டு வரேன், இந்த இங்கிட்டு கொண்டு வரப்போ மைனஸ் டூ ஜெட்டு அப்படின்னு ஆகும். அப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைடாக கொண்டு வந்துடுறேன். ஒன்று வந்தோம்னா எழுச்சில் ஜீரோ ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷனை அப்படியே வந்து ஸ்பிட் பண்ணி இங்கிட்ட எழுதிக்கிறேன். இங்கிட்ட இருக்க வேல்யூ தான் இங்கிட்டும் ஈக்குவல், இங்கிட்டு இருக்க ஜீரோ அங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஜெட்டோட வேல்யூக்கு நம்ம இஜெட்டோட வேல்யூ ஒன்று தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது. அப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸுங்கிறது ஒன் எக்ஸ்னு சொல்லி கிடைக்கும். ஒன் எக்ஸில் ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் எக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் டூ கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா கிவனில் அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்காங்களா, அந்த ஈக்குவேஷனே நான் ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஒன்று இருக்குது, டூ இருக்குது, த்ரீ இருக்குது. ஓகேங்களா, மூணு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் நான் ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஒய் இங்கேயும் இருக்குது, மைனஸ் த்ரீ ஒய் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ ஒய் இருக்குது. ஈக்குவேஷன் டூவில் ப்ளஸ் த்ரீ ஒய் இருக்குது. அப்போ என்னது, நியூமரிக் வேல்யூ சேமாக இருக்குது, ஆனால் சைன் வந்து வேறு வேறு வேறையாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணனாலே போதும், நமக்கு ஒய் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த வேலை பார்க்குறோம். அப்போது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணனா என்ன பண்ணணும், அப்படியே இதுக்கு கீழே எழுதுறேன். இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதுறேன், அடுத்து இந்த ஈக்குவேஷனை கீழே எழுதுறேன். எழுதிட்டு ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணணும்னா என்ன ஆகும், ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்னு ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய், இங்கே மைனஸ் த்ரீ ஒய், ரெண்டு என்னது ஒய் டைமே கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் ஒரு இஜெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இஜெட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் தான் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அதனால் ஒரு வெள்ளக்காரன் வந்து பேலன்ஸ் இருப்போம். ஓகேவா, அப்போது இந்த இதை வந்து நான் ஈக்குவேஷன் ஃபோர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி எக்ஸும் இஜெட்டும் வரக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணணும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டூ ஈக்குவேஷனில் ஜென்ரேட் பண்ணுறேன். ஒன் அண்டு த்ரீ எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் ஒன்று அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் ஒன்று நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் த்ரீயில் எதை எலிமினேட் பண்ண போகிறேன், இப்போ இங்கே வந்து எலிமினேட் பண்ண மாதிரியே ஒய்யை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ ஈக்குவேஷன் த்ரீலையும் வரணும். சார், இங்கே டூ நான் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய த்ரீலையும் வரணும். அப்போ இங்கேயும் ஒய்யோட வேல்யூ இங்கே த்ரீன்னு வரணும்னா, இங்கே இருக்க த்ரீ இங்கே வரணும், என்ன பண்ணணும், ஓவராலாக த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. அதனால ஈக்குவேஷன் த்ரீயை ஃபுல்லாக ஓவராலாக த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் த்ரீ பாருங்கள், இதை ஃபுல்லாக இங்கேயும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், 27 த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதனால தான் 27 மல்டிப்ளை பண்ணுறோம், 81 வருது. இங்கே த்ரீ எக்ஸெட்டு, த்ரீ எக்ஸ், த்ரீ ஒய் எல்லாமே இங்கே வந்துச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இங்கே வந்து நியூமரிக் வேல்யூ சேமாக இருக்குது, சைனு வந்து வேறு வேறையாக இருக்குது, வேறு வேறையாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணாலே போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணுறப்போ ஒய் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் என்னது 7x ஆயிரும். த்ரீ இஜெட் ப்ளஸ் ஒன் இஜெட் என்னது 4z ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 81, இங்கே ஆட் பண்ணுறது எதுவும் இல்லை, அதனால் 81 அப்படியே வந்துடும். இதை வந்து ஈக்குவேஷன் ஃபைவ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இஜெட்டில் எனக்கு என்ன கிடச்சிச்சு, டூ டேர்ம்ஸ் கிடச்சிச்சு, டூ ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு, ஃபோர் அண்ட் ஃபைவ்னு. இப்போ இதை நான் வச்சுக்கிட்டு இந்த டூ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி என்ன கிடச்சிரும், எனக்கு எக்ஸோ இல்லை இஜெட்டோட வேல்யூவோ கிடச்சிரும். ஓகேவா, அதான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபோரோட ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் ஃபோரை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா ஃபோர் இஜெட்னு கிடச்சிச்சுன்னா இங்கேயும் வந்து ஆல்ரெடி ஃபோர் இஜெட் இருக்குது, ஃபைவ்ல வந்து ஃபோர் இஜெட் இருக்குது. அந்த ஃபோர் இஜெட் இங்கேயும் வந்துச்சுன்னா நம்ம ஆடோ சப்ராக்ட் பண்ணி இஜெட் எலிமெண்ட் பண்ணிடலாம், அதுக்காக பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி கிடைக்கும். ஈக்குவேஷன் ஃபோரை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 20 ஆகும், இங்கே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் 4z ஆகும், இங்கே வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் கிடைக்கும். ஓகேவா, அதனால் இந்த டைம் கிடச்சிச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா, காப்பி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே ப்ளஸ் ஃபோர் இஜெட் இருக்குது, இங்கே மைனஸ் ஃபோர் இஜெட் இருக்குது. அப்போ என்ன சைன் மட்டும் வேறி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணாலே போதுமானதுன் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போ ஆட் பண்ணோம்னா இந்த இஜெட்டுங்கிற டைம் எலிமினேட் ஆயிரும். அப்போ இங்கே 20x ப்ளஸ் 7x 27x ஆயிரும். இங்கே ரைட் சைடில் ஆட் பண்ணுறப்போ 81 கிடைக்கும். ஓகேவா, 27x நான் எக்ஸ் மட்டும் வேணும்னு நினச்சேன்னா அந்த 27 81 கீழே கொண்டு போய் டிவைட் பண்ணிடலாம். அப்படி டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 சொல்லி கிடைக்கும். ஓகேவா, அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது தான் இந்த வேல்யூ. ஓகேவா, இப்போது இதை வச்சே நம்ம சொல்லிடலாம், எக்ஸுக்கு வந்து எக்ஸ் வந்து 3 கிடச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபினிட் சொல்யூஷன் இது என்ன வரதுக்கு சான்ஸ் இல்லை, நோ சொல்யூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா, அப்போது இன்ஃபினிட் சொல்யூஷன் வந்து இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கு அடுத்த ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் ஒய்யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிடுவோம். இப்போ இந்த இந்த வேல்யூ எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்தே நமக்கு தெரிஞ்சு யூனிக் சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அனதர் சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேவா, இதுக்கும் எக்ஸ் என்ன ஒய் என்ன இஜெட் என்ன சொல்லி ஃபைன் பண்ணி பார்த்துக்கோம். ஓகேவா, ஈக்குவேஷன் ஃபோரில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி பண்ணால் நான் ஈக்குவேஷன் ஃபோர் அப்படி எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் மட்டும் த்ரீன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்லி அந்த வேல்யூ மட்டும் நான் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிறத நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி பண்ணோம்னா என்னாகும், செவன் இன்ட்டு த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும். இதில் நான் செவன் இன்ட்டு த்ரீ 21 சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ரிஜெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இதை இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்படியே கொண்டு போனேன்னா அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி ஆகும். அடுத்து ஃபோர் ரிஜெட்டில் இருக்கக்கூடிய 81 21 சப்ராக்ட் பண்ணால் 81 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 16 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்போ அந்த ஃபோர் ரிஜெட் ஈக்குவல் டு 16 கிடச்சிருச்சு. எனக்கு என்ன வேணும், இஜெட் மட்டும் வேணும். அப்போ அந்த ஃபோர் என்ன போகணும், டிவிஷனில் போகணும். அப்போது 60/4 வந்து 15 சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இஜெட் வேல்யூ வந்து யூனிக்காக தான் கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே இருந்தே தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் நம்ம ஃபர்தராக கண்டுபிடிச்சிடும். ஈக்குவேஷன் ஒன்றில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 3 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும் எனக்கு தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி -3y = 27 கிடச்சிரும். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எனக்கு என்ன வேணும், ஒய் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய -3 டிவிஷனில் போய் -3 கொண்டு போகணும். அப்போ கொண்டு போனால் என்ன ஆகும், அம்மா அப்போ வேறு கேரக்டர், அப்போ என்னாகும் மைனஸ் இருக்கும். 27 த்ரீ ஆள் கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எனக்கு 9 கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு -9 ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளத்தோட கான்செப்ட். தேங்க்யூ.